சமோசா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சமைக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். உப்பும் ஆயிலும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்ளை பண்ணிடுங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க. இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிளேட் போட்டு மூடி வச்சு மேரினேட் பண்ணிடலாம். மா ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக கேபேஜ் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் காரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிச்சன் டைல்ஸில் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இப்படி கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ அதை நாலு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம். நல்லா ஷீட்டை தேய்ச்சாச்சு. இப்போ அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் லைட்டாக மாவு தூவி விட்டுக்கோங்க. ஷீட் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மற்றதையும் செஞ்சிடலாம். இந்த ஷீட் மேலேயே மற்ற ஷீட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கணும். இப்போ அதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சிருந்த ஷீட்டை தோசை கல்லை போட்டுக்கலாம். இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாம். மாவோட ஈரம் பதம் போகிறதுக்காக தோசை கல்ல ரெண்டு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். தோசை கல்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பாருங்க, நம்ம ஷீட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போதான் நாலாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பில் கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதான் இப்போ கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். ஈஸியான மெத்தடில் எப்படி சமோசாவை ஃபோல்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சர்க்கிள் ஏரியாவில் மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இந்த எட்ஜ் எடுத்து இந்த பாதி வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இதை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இன்னொரு எட்ஜை இப்படி கவர் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்சாச்சு.
இந்த கார்னரில் இப்போ மைதா மாவு பேஸ்ட்டை தடவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். சமோசா எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.